ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு தமிழ் விகரம். கரண்ட் அஃபேர்ஸ் பாக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா, நம்ம இப்போ டெய்லி வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் அனலைசஸ் வந்து கொடுக்குறோம், சரியா? அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்தோன்னா மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா டெய்லி இங்கிலீஷ் வெக்காபுலரியும் இருக்குது, சரியா? இங்கிலீஷ் எடிட்டோரியல்லேருந்து மட்டும் எடுக்காமல் முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான நியூஸ்லேருந்தும் எடுத்து வந்து உங்களுக்கு அதனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க, சரியா? இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெண்டு செக்ஷனையும் ரொம்ப மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பாக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ், இன்டர்நேஷ்னல் மதர்ஸ் டே, ஓகேவா? இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா May 10 இன்டர்நேஷ்னல் மதர்ஸ் டே. அதை வந்து பார்த்தோன்னா எவ்ரி May 2nd week, அதாவது அந்த சண்டே வந்து பார்த்தோன்னா மதர்ஸ் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து பார்த்தோன்னா இந்த வீக் வந்து பார்த்தோன்னா May 10, இந்த இயர் வந்து பார்த்தோன்னா May 10 வந்து வந்திருக்கு, சரியா? ஹாப்பி மதர்ஸ் டே எல்லாருக்கும், சரியா? இந்த மதர்ஸ் டே வந்து எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டில் இருக்க எல்லா மதர்ஸ் எல்லா அம்மாக்களும் வந்து பார்த்தோன்னா நமக்காக வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு எதுவுமே நினைக்காமல் நமக்காக மட்டுமே வந்து உழைச்சிட்ருக்காங்க, சரியா? நமக்காக மட்டுமே அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க அண்ணன் இருக்கலாம், தம்பி இருக்கலாம், தங்கச்சி இருக்கலாம், யாருமே இருக்கலாம், நீங்கள் ஒரு ஊராளாக மட்டும் இருக்கலாம், அப்பா எல்லாருக்காகவும் வந்து, தாத்தா பாட்டி எல்லாருக்காகவும் வந்து பார்த்தோன்னா எதுவுமே நினைக்காமல் ஒரு அவங்க மனசில் எதுவுமே நினச்சிக்காமல் ஒரு உழைக்கிற ஒரு வர்க்கம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அம்மாக்கள் தான், சரியா? அவங்களுக்காக ஒரு டேவை வந்து டெடிக்கேட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக முடியாது. இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா மதர்ஸ் டே அப்படின்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணணும், சரியா? அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த டே தான் வந்து பார்த்தோன்னா மதர்ஸ் டே, சரியா? இது ஃபஸ்ட்டு எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, த மாடர்ன் ஹாலிடே ஆஃப் மதர்ஸ் டே வாஸ் ஃபஸ்ட்டு செலிப்ரேட்டட் இன் 1908, சரியா? வென் அண்ணா ஜர்விஸ் எல்டே மெமோரியல் ஃபார் ஹர் மதர் அட் ஸ்டென் ஆண்ட்ரஸ் மெத்தடிஸ்ட் சர்ச் இன் கிராஃப்டான் வெஸ்ட் வெர்ஜினியா. அங்கே வந்து பார்த்தோன்னா அவங்க அம்மாவுக்காக ஒரு நினைவு தினம் வந்து செலிப்ரேட் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா அது வந்து என்னவாயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அன்னைய தினமாக மாறிடுச்சு. அன்னையிலேருந்து வந்து பார்த்தோன்னா அந்த 1908 அப்போருந்து வந்து பார்த்தோன்னா இந்த மதர்ஸ் டே அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க, சரியா? அந்த சர்ச்சில் தான் வந்து பார்த்தோன்னா அந்த மதர்ஸ் டே அப்போ வந்து பார்த்தோன்னா துவங்கி வைப்பாங்க. இன்டர்நேஷ்னல் நியூஸ், ரீசன்ட்லி த வேர்ல்டு பேங்க் ஹேஸ் அப்ரூவ்ட் எ லோன் ஆஃப் $400 million டு விச் கண்ட்ரி? அதாவது வந்து பார்த்தோன்னா $400 million வந்து பார்த்தோன்னா ஒரு கண்ட்ரிக்கு வேர்ல்டு பேங்க் வந்து கொடுக்குறதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, சரியா? அது எந்த கண்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தானுக்கு தான் வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு பேங்க் வந்து தரப்புறாங்க, சரியா? அவங்களோட எக்கனாமி லாஸ் அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த COVID-19 இந்த ரிஸ்க்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்க வெளியில் வரணும், சரியா? அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அமௌண்ட் தேவைப்படுது. அதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு பேங்க் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ரெண்டு டைப்பாக வந்து பிரித்து கொடுக்குறாங்க. எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 160 million அப்புறம் வந்து பார்த்தோன்னா 240 million அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரித்து கொடுக்குறாங்க, சரியா? த இன்சென்டிவ் ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் பாலிசி கிராண்ட் கப்ரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா 160 million கொடுக்குறாங்க. அது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரம் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன். அப்புறம் வந்து பார்த்தோன்னா த வேர்ல்டு பேங்க் குரூப்ஸ் ஃபண்ட் ஃபார் த புவரஸ்ட் கண்ட்ரிஸ் அண்டு அதுக்கு வந்து பார்த்தோன்னா USD 240 million அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தான் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரஸ்ட் ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க வந்து அவங்களுக்கு வந்து செட்டில் பண்ணுறாங்க, வேர்ல்டு பேங்க் ரெண்டு டைப்பாக, சரியா? இதுக்கு வந்து பார்த்தோன்னா 34 donors இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ல்டு பேங்க் வந்து சொல்லியிருக்காங்க. ஆப்கானிஸ்தானோட கேபிட்டல் வந்து பார்த்தோன்னா காபுல். பிரசிடென்ட் வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆரிஃப் கனி. ஆப்கானிஸ்தானோட கரன்சி ஆஃப்கானி. ரீசன்ட்லி டு விச் கண்ட்ரி ஆஸ் AIIB கிவன் எ லோன் ஆஃப் $500 million ஃபார் COVID-19 எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸ்? அதாவது வந்து பார்த்தோன்னா அந்த COVID-19 எமர்ஜென்சி ப்ரொசீஜருக்காக வந்து பார்த்தோன்னா AIIB வந்து பார்த்தோன்னா ஒரு கண்ட்ரிக்கு $500 million வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? அது எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவுக்கு தான் வந்து அவங்க செட்டில் பண்ணியிருக்காங்க, சரியா? AIIB அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், சரியா? அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பெய்ஜிங் சைனாவில் இருக்குது. இதில் டோட்டலாக 78 members இருக்காங்க. அதோட பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜின் லிக்கோ, அவர் தான் வந்து பார்த்தோன்னா அதோட பிரசிடென்ட், சரியா? இவங்க தான் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுக்கு எமர்ஜென்சி ரிசோர்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா $500 million வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா இயர்லியர் அந்த April 17, 2020 வந்து பார்த்தோன்னா AIIB வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த COVID-19 கிரிசஸ் ரிசோர்ஸ் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 5 million சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவே வந்து பார்த்தோன்னா $10 billion அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, சரியா? இதை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அந்த ஹெல்த் ஓரியன்டான எல்லாமே வந்து பார்த்தோன்னா இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க, சரியா? அது வந்து யார் கூட சேர்ந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ICMR அதில் தான் வந்து பார்த்தோன்னா அந்த ரிசர்ச், ஓகேவா? மோஸ்ட்டாக வந்து என்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவை அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இதை வச்சு தான் டெவலப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. விச் கண்ட்ரி ஹேஸ் லான்ச்சு நியூ ராக்கெட் Long March 5B? அதாவது வந்து பார்த்தோன்னா Long March 5B அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ராக்கெட் வந்து ஒன்று வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு கண்ட்ரி எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா
சைனா அவங்க தான் வந்து பார்த்தோன்னா அதை லான்ச் பண்ணியிருக்காங்க சரியா. இந்த இந்த ராக்கெட் வந்து பார்த்தோன்னா மூனில் லேண்ட் ஆகிற பிளான் அப்படின்னு சொல்லி பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரியா. இது வந்து பார்த்தோன்னா இந்த ராக்கெட் அவங்க எங்கேருந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சைனாவிலேருந்து தான் லான்ச் பண்ணுறாங்க. சைனாவில் ஒரு ஐலேண்டு ஓகேவா, அங்கேருந்து தான் லான்ச் பண்ணுறாங்க சரியா. ஹைனன் அப்படிங்கிற ஒரு ஐலேண்ட் ஓகேவா, வென்சங் அப்படி வென்சங் ஓகேவா, ஐனன் ஐலாண்டு வந்து பார்த்தோன்னா அந்த வென்சங் அப்படின்ற இடத்துலேருந்து தான் வந்து பார்த்தோன்னா லான்ச் பண்ணுறாங்க ஓகேவா இந்த ராக்கெட் லான்ச் ஓகேவா. இது வந்து இந்த ராக்கெட் வந்து பார்த்தோன்னா ஓரியன் கேப்சூல் ஆஃப் நாசா அப்படிங்கிற ஒரு ராக்கெட் இருக்குது ஓகேவா, அதோட வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா இதுவும் வந்து பெருசானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ராக்கெட் வந்து அவங்க எதுக்காக வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னா 2022 வந்து பார்த்தோன்னா அந்த ராக்கெட்டுக்கு வந்து அந்த விண்ணுக்கு வந்து பார்த்தோன்னா மனிதர்களை அனுப்புறதுக்காக ஒரு பிளான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா. அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா இந்த ராக்கெட் லான்ச் வச்சு பார்த்தோன்னா அவங்க ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனே வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. அது அதுக்கான மெயினான ப்ரோக்ராம் தான் வந்து சைனா அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா திங்காங் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபேஸ் ஸ்டேஷன் சரியா. சைனாவோட கேபிட்டல் பெய்ஜிங், கரன்சி எது அப்படின்னு பார்த்தோன்னா ரின்மிங்பி, அப்புறம் வந்து பார்த்தோன்னா பிரசிடென்ட் ஜி ஜின்பிங். நேஷனல் நியூஸ், ஹூ ஹேஸ் இன்னாகுரேட்டட் த நியூ ரூட் ஃபார் த கைலாஸ் மன்சோவர் யாத்ரா. அதை வந்து பார்த்தோன்னா ஒரு நியூ ரூட்டை வந்து பார்த்தோன்னா இன்னாகுரேட் பண்ணி வச்சுருக்காங்க சரியா. கைலாஸ் மன்சோவர் யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு யார் இன்னாகுரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ராஜ்நாத் சிங் ஓகேவா, இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவர் தான் வந்து பார்த்தோன்னா இதை இன்னாகுரேட் பண்ணி தொடங்கி வச்சிருக்காரு. இது வந்து பார்த்தோன்னா இந்த ரூட் வந்து பார்த்தோன்னா டோட்டலாக 80 kilometers ஓகேவா, உத்தரகாண்ட்லேருந்து அது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது கனெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா இந்த கைலாஸ் மன்சோவர் யாத்ரா வந்து பார்த்தோன்னா இந்த யாத்திரிகள் அவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா எங்கே போய் முடியுது அப்படின்னு பார்த்தோன்னா சைனா பார்டரில் போய் முடியுது. அந்த எவ்வளோ அந்த பார்டர் எத்தனை பர்சன்ட் வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, ஏரில் வந்து எதுவுமே ட்ராவல் பண்ணுறது கிடையாது. 84% வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் ஒன்லி, அப்புறம் வந்து பார்த்தோன்னா 16% சைனாவில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதர் ரூட்ஸ் வேர் 80% ஆஃப் ரோட்ஸ் ட்ராவல் இன் சைனா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து பார்த்தோன்னா நியூ டெல்லியில் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் டிஃபென்ஸ் வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ரீபத் யஸ்வத் நாயக். இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ஆஸ் பார்ட்னர்டு வித் டேஷ் ஃபார் டெலிவரி ஆஃப் இட்ஸ் கொரோனா வைரஸ் கோவிட் 19 டெஸ்டிங் கிட். இந்த கோவிட் 19 டெஸ்டிங் கிட்டே வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக வந்து இந்த ஐசிஎம்ஆர் வந்து பார்த்தோன்னா யார் கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கான்னு கேட்டிருக்காங்க. யார் கூட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்தியா போஸ்ட் அவங்க கூட தான் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க சரியா. அந்த கிட்லாம் வந்து சரியான டைமுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து அவங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா தி கிட்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் ஐசிஎம்ஆர் 16 ரீஜனல் டெபோட்ஸ் டு 200 அடிஷ்னல் லேப் டெசிக்னேஷன் ஃபார் கொரோனா வைரஸ் டெஸ்டிங் அக்ராஸ் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தோன்னா அந்த ஐசிஎம்ஆர் எவ்வளோ பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டக்ட் 1 lakh கோவிட் 19 டெஸ்ட் பர் டே ஆல் ஓவர் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக வந்து பார்த்தோன்னா 1,50,000 போஸ்ட் ஆஃபீஸ் கூட வந்து பார்த்தோன்னா இவங்க இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த கிட்ட வந்து அவங்க எப்படி அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பேக்கேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரை ஐஸில் வந்து பேக்கேஜில் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஐசிஎம்ஆரோட டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்காம் பார்கவா ஓகேவா. மோஸ்ட்டாக அந்த ஐசிஎம்ஆரை பற்றி ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்கும். ஐசிஎம்ஆர் லிஸ்ட்டு போட்டு ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, ஐசிஎம்ஆர் பற்றி ஓரியன்டாக என்னெல்லாம் வந்துச்சோ கொஷின் அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க சரியா. ஐசிஎம்ஆர்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும், நோட் பண்ணிக்கோங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஐசிஎம்ஆர் வந்து பார்த்தோன்னா நியூ டெல்லி. இந்தியா போஸ்ட் வந்து எப்போ ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணாங்கன்னா 1854 தான் ஃபஸ்ட் ஃபோன் பண்ணாங்க, ஏப்ரல் 1. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நியூ டெல்லியில் தான் இருக்குது. ஸ்டேட் நியூஸ், விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் லான்ச்டு பிரசவிரத் மித்ரா ஆப். அதாவது வந்து பார்த்தோன்னா எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா பிரசவிரத் மித்ரா ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா யூபி அவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் தான் வந்து பார்த்தோன்னா இந்த பிரசவிரத் மித்ரா அப்படிங்கிற ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மைக்ரெண்ட்ஸ் வித் ஸ்கீம்ஸ் அண்டு ஜாப்ஸ், இந்த வெளியிலேருந்து வந்தாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சில ஸ்கீம்ஸும் ஒரு சில ஜாப்ஸும் கொடுக்கறதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாரோட சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்க டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அவங்களோட சேர்ந்து தான் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து கோவிட் 19 டெஸ்ட் பண்ணிடுவாங்க, அவங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அவங்களை குவாரண்டைன் பீரியட் வைக்கிறது எல்லாமே பண்ணிடுவாங்க ஓகேவா. அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான டைப் ஜாப்ஸ் வந்து செட் ஆகும், இந்த மாதிரியான நோயால் ஏதாவது நோயால் பாதிக்கப்பட்டிருந்தா அதெல்லாம் ரிகவரி ஆகிட்டாங்க இந்த அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி அவங்க என்ன படிச்சிருக்காங்க ஓகேவா. அப்புறம் வந்து பார்த்தோன்னா அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு தகுந்த ஒரு ஜாப் கொடுக்கறதுக்காக வந்து பார்த்தோன்னா இந்த ஆப் வந்து அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. அதோட சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா யோகி ஆதித்யநாத்,
கவர்னர் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் வந்து பார்த்தோன்னா ஆனந்திபன் பட்டேல். அதே மாதிரி இந்த ஐசிஎம்ஆர் எவ்வளோ வருதோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா யூபிஏ பேஸ் பண்ணி ஒரு நாளைக்கு கொஸ்டின் வராது இருந்ததே கிடையாது. சரியா, வீக்லி 4 questions 5 questions தான் நம்ம யூபிஏ பேஸ் பண்ணி பார்த்துருவோம். ஏதாவது ஒரு ஆப் ஏதாவது ஒன்று லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மோஸ்ட்டாக வந்து நம்ம பார்த்த மோஸ்ட்டாக எல்லா ஸ்டேட்ஸ்லேயுமே வந்து பார்த்தாலும் யூபியிலேருந்து தான் அதிக நியூஸ் வந்திருக்கும் நமக்கு. சரியா, அதனால் ஸ்டேட் வைஸ் லிஸ்ட்டு போட்டு எழுதி வச்சுக்கிறதும் ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை வளர்த்துக்குவாங்க. Which state government has announced the promotion of 10th class students without examinations? அதாவது வந்து பார்த்தோன்னா 10th வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதவே இல்லை. சரி, அதனால் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டு 11th அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சாப். மோஸ்ட்டாக நீங்கள் நாமளாம் எக்ஸாம் எழுதும் போது நமக்கும் வந்து தோணிருக்கோம் இந்த எக்ஸாம் எழுதாமே நம்ம பாஸ் பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து யாருமே நினைக்காத இந்த டைமில் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் நம்ம எப்போ எழுத போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் வந்து பார்த்தோன்னா எக்ஸாமே எழுதாமல் நீ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரியா, இது கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு எக்ஸாம் ஒரு தகுதி அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அந்த ஆனுவல் எக்ஸாம் தான், அது எல்லாமே போகிறோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. இது வந்து பார்த்தோன்னா இந்த COVID-19 தான். சரியா, ஓகே, இப்போ வந்து கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். இது வந்து யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சாப் கவர்மெண்ட் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா 6th 8th வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா 10th இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, ஓகே, அதோட கேபிட்டல் இது அப்படின்னு பார்த்தோன்னா சண்டிகர் சீஃப் மினிஸ்டர் அமரேந்திர சிங். கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா விபி சிங் பந்தோரி. Which state government has banned 11 brands of பான் மசாலா ஃபார் 1 year இன் த ஸ்டேட் சிட்டிங்? 1 year வந்து பார்த்தோன்னா அந்த பான் மசாலா ஒரு 11 பிராண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்டேட். சரியா, த ப்ரெசன்ஸ் ஆஃப் கெமிக்கல் வித் இஸ் ஹார்ம்ஃபுல் டு த ஹார்ட் அண்ட் கேன் காஸ் வேரியஸ் டிசீசஸ். நிறைய வந்து வியாதிகள் பரவுது இதனால். இப்போ ஆல்ரெடி COVID-19 பரவி வருது, இதனால் வந்து இதெல்லாம் வந்து இன்னும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து பேன் பண்ணுறாங்க. நல்ல விஷயம்தான். எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஜார்க்கண்ட். ஓகேவா, ஜார்க்கண்டோட ஃபுட் சேஃப்டி கமிஷனர் தான் வந்து பார்த்தோன்னா இதை அனௌன்ஸ் பண்ணுறார். ஓகேவா, நிதின் கல்கர்னி, அவர் தான் குல்கர்னி. சரியா, அவர் தான் வந்து பார்த்தோன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறார். 11 பிராண்ட்ஸ் ஃபான் மசாலா வந்து பார்த்தோன்னா நாங்கள் பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆக்ட், அதுக்கு கீழே அந்த செக்ஷனுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே வந்து பேன் பண்ணிடுறாங்க. சரியா, 1 year அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதோட சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஹேமந்த் சோரன். கவர்னர் வந்து பார்த்தோன்னா துருபாய் முர்மு. இதோட கேபிட்டல் ராஞ்சி. சரியா, இது ஃபஸ்ட் எப்போ இந்த ஸ்டேட்டை ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2000 தான், 15th நவம்பர். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஹூ ஹேஸ் லான்ச் அண்ட் ஓன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்? அதாவது வந்து பார்த்தோன்னா ஓன் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகேந்திரா அண்ட் மகேந்திரா லிமிடெட் அவங்க தான் வந்து பார்த்தோன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஓன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அந்த கார் பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரியா, அந்த அது வந்து பார்த்தோன்னா வெப்சைட், அந்த வெப்சைட் வந்து என்ன ஆஃபர் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா என் டு என் பையிங் சொல்யூஷன்ஸ் வந்து கொடுக்கும். அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆன் ரோட் ப்ரைசஸ் இன்க்ளூடிங் பிரேக் டவுன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ரோட் டேக்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா கவர் பண்ணி தான் அதில் கொடுப்போம் இந்த ஓன் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா டோர் ஸ்டெப் சர்வீஸ் ஆப்ஷன் ஆல்சோ ரூல்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, மோஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா இந்த COVID-19 இவங்க எடுத்த ஒரு பெரிய ஸ்டெப் தான் இது. சரியா, அதுக்காக தான் வந்து இந்த ஓன் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியா, இதுலேருந்து கொஸ்டின் கேட்குன்னா யார் லான்ச் பண்ணாங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பான். ஓகேவா, உள்ளேருந்துலாம் எந்த கொஸ்டினும் மோஸ்ட்டாக கேட்க சான்சஸ் இல்லை. இதோட பேரண்ட் ஆர்கனைசேஷன் இது அப்படின்னு பார்த்தோன்னா மகேந்திரா குரூப். இதோட சிஓ யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆனந்த் மகேந்திரா. அக்ரிமெண்ட்ஸ். ரீசன்ட்லி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஆஸ் டை அப் வித் ஹூம் டு மாடர்னைஸ் 37 ஏர்போர்ட்ஸ். அதாவது வந்து பார்த்தோன்னா 37 ஏர்போர்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா மாடர்னைஸ் பண்ணுறதுக்காக ஒருத்தர் கூட வந்து டை அப் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் யார் கூட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டாடா பவர் அவங்க கூட தான் வந்து டை அப் பண்ணியிருக்காங்க. சரியா, இந்த டாடா பவர் செட் அவங்க கூட தான் வந்து பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து பார்த்தோன்னா ஏர்போர்ட்ஸை வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து பார்த்தோன்னா மாடரைஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தோன்னா 37 ஏர்போர்ட் அந்த ஏர்ஃபீல்ட்ஸை வந்து அவங்க இது மாடரைஸ் பண்ணணும் அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா அவங்க கூட சைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ப்ராஜெக்ட் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 1200 crores அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா 3 phases நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அதனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாமே வந்து பார்த்தோன்னா க்ளீன் பண்ணிடுவாங்க ஃபுல்லாக, அதெல்லாமே அப்கிரேட் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த உள்ளே இருக்க பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அதுக்கப்புறம் அதனோட ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் தான் வந்து ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ராஜ்நாத் சிங். டாட்டா அந்த பவர் சீலோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்கும் பார்த்தோன்னா நியூ டெல்லியில் இருக்குது. டாடா பவர் பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நடராஜன் சந்திரசேகரன். எக்கனாமி.
ரீசென்ட்லி மூடிஸ் ஆஸ் எஸ்டிமேட்டட் வாட் பர்சன்ட் ஆஃப் இந்தியாஸ் க்ரோத் ரேட் இன் ஃபினான்ஷியல் இயர் 2021. ஃபினான்ஷியல் இயர் 2021 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட க்ரோத் ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூடிஸ் அந்த சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான், இந்த எஸ்டிமேட் இந்த ஜிடிபி க்ரோத் எஸ்டிமேட் ரேட் வந்து பார்த்தோன்னா ஜிடிபி வந்து நீங்கள் கடைசியாக தான் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி தான் பார்க்கணும், அப்பப்போ ஒன்று எஸ்டிமேட் பண்ணி சொல்லிட்டே இருப்பாங்க சரியா, 0% அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா. அதனால் இது எக்ஸாம் போகிறதுக்கு மாதிரி பார்த்துக்குவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு எக்ஸாம்ஸ் ஏதாவது டெஸ்ட் போகிறதுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரீசெண்ட் அப்டேட்ஸில் வந்து இது மாதிரி கேட்டுட்டுருப்பான், எந்த மந்த் எப்படி இருந்துச்சு, எந்த வீக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருப்பான் சரியா. இவங்க வந்து ப்ரீவியஸ் எஸ்டிமேட் வந்து பார்த்தீங்கன்னா 2.6 அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இப்போ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 2021 வந்து பார்த்தீங்கன்னா 6.6 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா COVID-19 எஃபெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த இதோட இந்த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் மூடிஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் யூனிட் ஸ்டேட்ஸ் தான் இருக்குது. அதோட சிஓ யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரேமன் டபிள்யூ மேக் டேனியல். அப்பாயின்மெண்ட்ஸ், ஹூ ஹாஸ் பீன் ரீஅப்பாயிண்டட் ஆஸ் த பிரசிடென்ட் ஆஃப் மெல்போர்ன் கிரிக்கெட் கிளப். இந்த மெல்போர்ன் கிரிக்கெட் கிளப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரீஅப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க பிரசிடென்ட்டாக. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம், யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குமார் சங்கர்கரா, ஃபார்மர் கேப்டன் ஆஃப் ஸ்ரீலங்கா, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் கிரிக்கெட் கிளப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டாக இருந்தார் சரி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் பிரிட்டிஷ் பிரசிடென்ட், ஃபஸ்ட் டைமாக வந்து பதவியேற்றார் ஓகேவா. லாஸ்ட் இயர் October 1 வந்து பதவியேற்றார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இவரை வந்து ரீஅப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த COVID-19 கிரிசஸால் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இவர் திரும்ப ரீஅப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மெல்போர்ன் கிரிக்கெட் கிளப் ஃபஸ்ட் ஃபோன் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1787 அப்போவே ஃபோன் பண்ணிட்டாங்க. அந்த மெல்போர்ன் கிரிக்கெட் கிளப்போட ஹெட் கோர்ட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லண்டன் யுனைடெட் கிங்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸோட குவிசஸ் இன்றைக்கி என்ன குவிஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். கரெக்டாக கொஸ்டினை படிங்க சரியா. இதுக்கான கரெக்டான ஆன்சர்ஸ், இது ரிலேட்டடான எல்லா ஆன்சர்ஸையும் வந்து உங்களோட கமெண்ட்ஸில் வந்து கொடுங்க சரியா. அப்படின்னா வந்து பார்த்தோன்னா அதை பார்க்குறவங்களுக்கும் வந்து ஒரு படித்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு வந்து அதில் வந்து நிறைய நியூஸஸ் வந்து கேதர் பண்ண மாதிரி இருக்கும் சரியா. அதுக்காக ஒரே ஒரு இனிஷியேட்டிவ் தான் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம் சரியா. இதில் வின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவோம் சரியா. இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, மோஸ்ட்டாக கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், இப்போ கூட கமெண்ட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம் சரியா. இதோட இந்த கரெக்டாக பேச வந்து முடிஞ்சு. இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தமிழ் தூரம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.